மருமகளே, அம்மா மருமகளே, சீக்கிரம் வாமா. என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் கூட அலங்காரம் பண்ண உனக்கு நேரம் போறதே தெரியாதே. 24 மணி நேரம் ஆனாலும் நீ கண்ணாடி முன்னாடியே நிப்பியே. என்னதான் அப்படி சிங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ தெரியல. சீக்கிரம் வா, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. சீக்கிரம் வாமா. என்னங்கத்த கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் ரெடி ஆயிட்டு வரவேனாமா? நான் பாருங்க, நல்லா ரெடி ஆயிருக்கேனாத்த. ரொம்ப அழகா இருக்கம்மா, என் கண்ணே பட்டுட மாதிரி இருக்கு. உனக்கு நல்லா திருஷ்டி சுத்தி போடணுமா. அழகா இருக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கங்க. இனிமே இந்த சேனல்ல மாமியார் மருமகள் காம்பினேஷன்ல நிறைய காமெடி நம்ம பார்த்து சிரிக்கலாம், பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களாங்க? நான் தான் வாயாடி மாமியார், நான் தான் குறும்புக்கார மருமகள். எல்லோரும் பத்திரமா சேஃப்டியா வீட்டுக்குள்ளேயே இருங்க. வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதனால நம்மள நோயில இருந்து பாதுகாத்துக்கலாம், சரிங்களா? இனிமே கண்டிப்பா நல்லா சிரிக்கணும் எல்லாரும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு நெஞ்செல்லாம் கரங்கரன்னு இருக்கு அத்த. என்னன்னே தெரியல, வெளியே வேற போயிட்டு வந்தேனா, நான் குளிச்சுட்டேன், சானிடைஸ் பண்ணேன், அதனால ஏதோ தொண்டை ஒரு மாதிரியா இருக்குது. சொல்ற பேச்சு கொஞ்சம் கூட கேட்கறது கிடையாது. வெளியே போயிட்டு வந்தா டெய்லி காலையில சாயந்தரம் ரெண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா வேர்வை பிடி அப்படின்னு நான் சொல்றேன். அட்லீஸ்ட் முகத்துக்கு மட்டமாச்சு வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணும், வேர்வை பிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு தான் நீ தான் அனுபவிக்கணும். வெளியில போயிட்டு வர என்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, என்னடா இது, நம்ம எவ்வளவு சேஃப்டியா இருக்கணும். கொஞ்சமா சக்கரை இருக்காடி உனக்கு. போ முதல்ல போயிட்டு அந்த இண்டக்ஷன் இருந்துச்சுன்னா இண்டக்ஷன் உள்ளே பாத்திரத்தை போட்டுட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் நொச்சி, கொஞ்சம் வேப்பிலை, கொஞ்சம் தைலம் தலை இதெல்லாம் அது உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு 400-500 வச்சுரு, சரியா? வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மனையை போட்டு கொஞ்சம் தூரமாக உட்காந்து நல்லா வந்து வேர்வை எப்படி நல்லா மூக்கு வழியாக நல்லா இழு. அந்த மூக்கு துவாரங்கள் வழியாக அந்த நல்லா ஹீட்டாக போச்சு அப்படின்னா அந்த மூக்கில் ஏதாச்சும் கொரோனா இருந்துச்சு அப்படின்னா கூட அது செத்து போயிடும், சரியா? அப்புறம் தான் உன்னை பாதுகாத்துக்கினா தானே டி. நீ உன்னை நம்பி நான் எங்கள் வீட்டில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தெரியுது. நீ பாட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வந்துட்டு இங்கே மூக்கு உடையுது, வாய் குடையுதுன்னு ஏண்டி என்னை கடுப்பேத்துற. ஐயோ, எனக்கு வேற உன்னை பார்த்தாவே பயமா இருக்குடி. போ போ, முதல்ல போயிட்டு ஸ்டீம் பார்த்தேடு, ஸ்டீம் பார்த்தேடு. ரொம்ப பயப்படாதீங்க, நான் தானே சமைக்கணும். நம்ம இப்படி இருந்துட்டா மட்டும் நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சிட மாட்டி ரொம்ப அழுத்துக்காதீங்க. நான் போயிட்டு வேர்வை பிடிச்சிக்கிறேன், சரியா? நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. செஞ்சா வேலை மட்டும் செய்யணும், ஆனால் நீங்கள் பாட்டு என்னை எதையாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் குண்டால தண்ணி காய வச்சுருந்தா நான் அந்த மாதிரி வேர்வை பிடிச்சிருப்பல்ல. கொஞ்சமாச்சும் வாய் வழியாமல் மூக்கு வழியாமல் நல்லா அந்த 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 தழையெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இழுத்தனா எனக்கு கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆயிருக்கும்ல. எல்லாம் நானே செஞ்சுக்கணும், அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கிறீங்க வீட்டில்? ஒரு வேலை கூட செய்ய மாட்டீங்களோ. நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? இதை சொல்கிறது கொஞ்சம் செஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி சரி டி, கோவப்படாத. இனிமேல் நீ எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நானே இண்டக்ஷனில் தண்ணி கொதி வைக்கிறேன். இருக்க வெளியே வீட்டுக்குள்ளே வராப்பே அந்த வேப்பிலையெல்லாம் பறிச்சிட்டு வா, சரியா? வேப்பிலையை ஒரு கொத்து வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் சொல்லி வேறி, அப்போ தான் எந்த கிருமியும் வீட்டுக்குள்ளே அண்டாதமாக இருக்கும். சொல்கிறத கொஞ்சமாச்சு கேளுடி, ஓவரா கோவப்படாத. சரி சரி, கேட்குறேன். இனிமேல் நீங்களும் கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சும்மா என்னையே விரட்டி வெட்டி வேலை வாங்காதீங்க, சரியா? சரி 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 சரிம்மா. சரி சரி, நான் உடனே போயிட்டு வேறு ஒப்பிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் வெளியே போயிட்டு வந்தீங்களோ அத்தனை பேரும் போயிட்டு நீங்களும் வேர்வை பிடிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியும் கூட, சரிங்களா? டெய்லி ரெண்டு வேலை பிடிங்க, இல்லைன்னா டெய்லி ஒரு நாள் பிடிங்க. வெளியே போயிட்டு வரவங்களா இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னேல் பண்ணியே ஆகணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது கூட, சரிங்களா? அப்படி இல்லைன்னா கடையில் விற்குது பாருங்கள், ஸ்டீமர் இருக்குது அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெப்ளைசர் விற்குது, நெப்ளைசரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம இந்த வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், சரிங்களா?